அனைவருக்கும் வணக்கம். சோழ நாட்டிலிருந்து நான் சிவனாரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ராஜேந்திர சோழன் படையை மிஞ்சும் அளவிற்கு அல்லது இணையான ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள ஒரு புதினம் புத்தகம்னே சொல்லலாம் பொன்னியின் செல்வன். இந்த திரைப்படத்திற்கும் நம்ம இந்த சோழ நாட்டிற்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையானது இந்த நம்ம பகுதி இப்போ உள்ள பகுதியை வைத்து தான் இந்த கதைக்களமானது அமைத்திருப்பார். அதாவது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்த மாவட்டம் நமது மயிலாடுதுறை மாவட்டம். அது இன்னும் கூடுதல் சிறப்பு. கல்கி அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தின் தழுவலை இந்த திரைப்படம், அதாவது மணிரத்னம் அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பல வருட கனவு தமிழ் திரையுலகத்தை பொறுத்தவரை பல வருட கனவுலே சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் முதல் எம்ஜிஆர் சிவாஜி பல நடிகர்கள் வந்து இந்த படத்துல படத்தை எடுத்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா வந்து நிறைவேறாம போச்சு. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படமானது இப்போது வர இருக்கிறது. திரைப்படமானது பல விமர்சனங்கள் மத்தியில் தான் தொடங்கப்பட்டு இப்போது முடிந்து இப்போது இந்த மாதம் திரைக்கு வர இருக்கிறது. பலதரப்பட்ட கருத்துக்கள், விமர்சனங்கள், இந்த படத்தை எப்படி எடுக்க முடியும், 5 பாகத்தையும் எப்படி எடுப்பாங்க, எந்தெந்த சீன்ஸ் வைப்பாங்க, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகுபலி மாதிரி இருக்குமா, பாகுபலிக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம். பாகுபலி ஃபேன்ஸ் அது போல நிறைய சண்டைகள்லே போயிட்டு இருந்தது இந்த படமே சொல்லலாம். டீம் சோழா, டீம் பாண்டியா, இது போல சண்டைகளுக்கு நடுவில் தான் இந்த படம் முடிந்து இப்ப திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் பாத்தீங்கன்னா, இந்த கதையானது சோழ நாட்டை மையப்படுத்தி உருவான ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த கதை வந்து ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் அதில் உள்ள கதை மாந்தர்கள், அந்த கதாபாத்திரங்கள் பாதி வந்து உண்மையான தமிழ் மன்னர்களை வைத்து இந்த கதையானது எழுதியிருப்பார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதனாலேயே இதை வந்து நம்ம ஆதரிக்கணும். ஏன் ஆதரிக்கணும்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முறை வந்து சொன்னது போல தான் சோழர்கள் பெருமளவு கொண்டாடப்படலை தமிழகத்தில். அதாவது பெரிய வரலாறு வந்து அடுத்த தலைமுறைக்கு தெரியல. அடுத்த தலைமுறையை சேர்ந்த மக்களுக்கும் சரி, சிறுவர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, இந்த திரைப்படத்தின் மூலமாக, அதாவது இந்த கதாபாத்திரம், இந்த படத்தில் உள்ள கதாபாத்திரம் உண்மையாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போகலாம். அதனால சொல்லிட்டு இந்த படத்தை நம்ம ஆதரிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து 100 மேடைகளில் பேசக்கூடிய ஒரு கருத்தை வந்து ஒரு திரைப்படம் வந்து எல்லார்ட்டையும் வந்து கொண்டு போய் சேர்த்துரும். அது போல் நிறைய படங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் மாறணும்னு என்னுடைய ஆசை. இதன் மூலமாக அடுத்த தலைமுறை சேர்ந்த மக்களுக்கு சோழர்களோட வரலாறு பெருமளவு பேசப்படணும். உண்மையை சொல்லணும்னா இதில் பரவலாக அனைத்து மாநிலங்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சோலாஸ் ஆர் கம்மிங் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த டேக் போட்டு எல்லாரும் வந்து அவங்க கருத்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் நம்ம பகுதி, நம்ம தமிழகத்தை சேர்ந்த பாகுபலி ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு வந்து அவ்வளோலாம் எதிர்த்திருக்க முடியும், அதெல்லாம் அந்த கருத்துலாம் அப்படி இருக்கணும். படம் வந்த பிறகு அதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து எல்லாத்தையுமே நம்ம போய் கொண்டு சேர்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து நம்முடைய வரலாறு, நம்முடைய மன்னர்களுடைய வரலாறு. வரலாறை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். இந்த ஒரு படம் வந்து ஒரு ஒரு துருப்புச்சீட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது போல அதுதான் உண்மையும் கூட. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் இந்திய கடற்படையில் சேர்ந்து INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தியாவோட ஒரு இந்திய கடற்படையில் ஒரு முக்கியமான ஒரு தருணம், ஒரு மைல்கல்னே சொல்லலாம் அந்த INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல். அதில் முழுவதுமாக இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல். அதில் வந்து இந்த சோழர்களோட ஒரு முறையை எடுத்து நாங்கள் வந்து அந்த கப்பல் கட்டுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படை கொடி வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜி கடற்படையிலேருந்து அந்த ஒரு கொடியிலேருந்து தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்து இந்திய கடற்படை கொடியில் நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சோழர்களோட முறையை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் சொல்றது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் வந்து சத்ரபதி சிவாஜிக்கு முன்னாடி தான், சத்ரபதி சிவாஜியை விட நம்ம சோழர்கள் வந்து கடற்படையில் ரொம்பவே வலுவாக இருந்தாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. முக்கியமாக ராஜேந்திர சோழனே சொல்லலாம். அதுலேருந்து பெருமளவு எடுக்கப்படலை. இதுதான் ஒரு வருத்தமான நிகழ்வு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த விஷயத்துல தான் கவர்மெண்ட் வந்து அந்த நம்ம அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இங்கே எல்லாமே அரசியல் தான். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால நிறைய விஷயங்கள் நம்ம இது போல பேசிக்கிட்டே இருக்கும்போது தான், நம்ம சோழர்கள் பத்தி, நம்ம மன்னர்களை பத்தி பேசிட்டே இருக்கும்போது தான் இந்த அரசின் கவனம் வந்து சோழர்கள் மேல வந்து படும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது தெரியும் ஏன் வந்து புன்னியின் செல்வன் படம் நம்ம வந்து அனைவரும் கொண்டாடப்பட வேண்டிய படமாக இருக்கும்னு நான் சொல்லணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கும். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவநாடகன். நன்றி.